நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார் எடி கரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எடி கரண்ட்ஸ் எதனால ப்ரொடியூஸ் ஆகுது அப்படினு பார்த்தோம். இப்போ போன மெத்தட்ல பார்த்தோம் அப்படினா ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு பிளேன் மெட்டல் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆயிட்டே இருக்கும், பட் மெட்டல் பிளேட் இஸ் ஸ்டேஷனரி. ஸோ ஏதாவது ஒன்று வேரி ஆனாலும் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். மெட்டல் பிளேட் ஸ்டேஷனரியாக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற டெமான்ஸ்ட்ரேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட் ஒன்று வச்சுருக்கோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். இங்கே வந்து எது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் பிளேட்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டாண்டர்டாக இருக்கும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டல் பிளேட் என்ன ஆகிட்ருக்கும்னா ஆசிலேட் ஆகிட்ருக்கும். அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டூ மெத்தட்ஸில் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று வந்து மெட்டல் பிளேட் ஸ்டேஷனரியாக இருக்கிற போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகுறதுனால எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மெத்தடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மெட்டல் பிளேட் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால இங்கே எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் முக்கியமாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ இது ஒரு மேக்னெட், இந்த மேக்னெட்டோட கரண்ட்டு பேட்ரி கீ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது திஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோ மேக்னெட். அடுத்து இது ஒரு ஹேங்கர், இந்த ஹேங்கரில் வந்து ஒரு மெட்டல் பிளேட், இது வந்து இந்த மெட்டல் பிளேட்னு சொல்ல முடியாது, ஒரு பிளேட்டை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேட் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார ஆசிலேட் ஆகிட்டுருக்கனால இட் சீம்ஸ் டு பி அ வாட் அப்படின்னா பெண்டுலம். ஸோ ஒரு பெண்டுலம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ன ஆகிட்டுருக்குன்னா ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட் ஆன் ஆகிருக்காங்க கிடையாது. நவ் த எலக்ட்ரோ மேக்னெட் இஸ் சுவிட்சுடு ஆஃப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இருக்கா, கீ இருக்கா, கீ ஓப்பனில் இருக்குது. அப்போ இங்கே கரண்ட்டு பாஸ் ஆகுது. அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டே ப்ரொடியூஸ் ஆகலை. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகாதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்டுலம் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன ஆகிட்டு இருக்கும், ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஆசிலேட் ஆகும்போது ஆசிலேட் பண்ணிவிட்டோம்னா ஆசிலேட் ஆகும். ஆசிலேட் ஆகிட்டு